நாளுக்கான முதல் ப்ரோமோ வெளியாகிருக்கு இந்த முதல் ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற அஞ்சு ஃபைனலிஸ்ட்டும் வந்து மக்கள்கிட்ட கடைசியாக ஒரு தடவை தன்னோட நேர்மையை கன்ஃபெஷன் ரூமில் சொல்லி மக்கள்கிட்ட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸாக போய் கன்ஃபெஷன் ரூமில் மைக்கு மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நான் பிக் பாஸில் வந்து இப்படி தான் விளையாண்டுருக்கேன் நான் நேர்மையாக விளையாண்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட சொல்லி வந்து எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ அதுக்காக இதுதான் கடைசி வாரம் இதுக்கப்புறம் இந்த போட்டியோட வெற்றியாளரை யாருன்னு தேர்ந்தெடுக்கிற கடைசி வாரம் ஸோ இதனால் நீங்கள் கடைசியாக ஒரு தடவை மக்கள்கிட்ட பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்கு அதாவது ஒரு கோல்டன் மைக்கு அப்படிங்கிறாங்க ஸோ அந்த மைக்கை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பாவனி இருந்துக்கிட்டு நான் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் என் மனசாட்சிக்கு படி நேர்மையாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரியே நிரூப் வந்து நான் வந்து மக்களை வந்து விளாண்ட விதத்தினால ஏமாற்றி இருப்பேன் அதுக்காக என்னை மன்னிச்சுங்க மக்களே அப்படிங்கிற மாதிரி ஓட்டு கேட்கறாப்புல ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் காமிச்சிருப்பாங்க ஆக மொத்தத்தில் இந்த வாரம் இவங்க அஞ்சு பேர் மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக போர் அடிக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உள்ளார பழைய கன்டெஸ்டன்ஸ் எல்லாம் வரப்போறாங்களா இல்லையான்னு